ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹை. சர்வன் குட்டியோட பர்த்டே வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. எப்படி நாங்க சிம்பிளா செலிப்ரேட் பண்ணோம்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்வன் குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 21st ஆஃப் மார்ச் பர்த்டே. நான் சொல்லியிருந்த மாதிரி நேத்தோ எக்ஸாம் இருந்தது, நாளைக்கும் எக்ஸாம் இருக்கு, இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு ஒரு நாள் லீவு. நேத்தே உட்கார வச்சு நம்ம படிக்க வச்சாச்சு, கோயிலுக்கு போற வேலையெல்லாம் மட்டும் முடிச்சாச்சு. லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளில ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலியில இருக்கவங்களுடைய ஃபேவரட்டான பிரியாணி கடையில வாங்கியிருக்கோம். நிறைய ஃபேவரட் பிரியாணி ஷாப்ஸ் இருக்கு, இல்ல ஒன் ஆஃப் த ஃபேவரட் மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம். இது கல்யாண பவன் பிரியாணி. இது எங்க இருக்கு? இந்த எக்மோர். எக்மோர் அங்கிருந்து ரெண்டு பக்கெட் பிரியாணி வாங்கியிருக்கோம். சோ அதை வந்து இப்ப ஹாட் பாக்ஸ்ல எல்லாம் மாத்திட்டு அது என்ன நான் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாக்கலாம் வாங்க. கோக் இதுலயே வருதா ஜி? இல்ல எக்ஸ்ட்ராவா வாங்கினீங்களா? இது அதுலயே வரது தான். ஆமா வருதா? சரி, நான் ஃபிரிட்ஜ்ல வச்சறேன். தலவாசல் இங்க இருடா இருடா கையிற. அது சூடுல டைட்டா பேய் உடைஞ்சிரும் போல இருக்கு ஜி. முடியலையா? நான் அடியில புடிச்சுக்கிறேன், நீங்க மேல புடிச்சிருக்கீங்களா? பாருங்க இந்த சைடுல இந்த லாக் இருந்தது ஓபன் போட்டுருக்கு, அத பிச்ச உடனே இங்க அட பாவீங்க. ஈஸியா வந்துருச்சு. இதுல எங்க இருக்கு அது? பிச்சிட்டேன் தோ கையில. என்ன 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 நினைச்சீங்க? ஓகே, சின்ன பிரச்சனை இருக்கா? அப்படியே சூட்டோட அப்படியே வெச்சோம்னு வெச்சுக்கோங்களேன், இந்த ஆவி பட்டு அந்த ஆவி தண்ணி. இந்த பிரியாணி நம்ம வந்து ஒரு தடவை போயிட்டு வந்தோமே, அது வீடியோ போடவே இல்ல. நான் வந்து விரதம் முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல போய் சாப்பிட்ட நான்வெஜ் பிரியாணி எங்களோடது. போய் நான் ஏற்கனவே அதை சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு, அதுக்குள்ள விரதம் ஆரம்பிச்சாச்சு. சோ விரதம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எங்களுக்கு வேணும், அந்த கடை தான் வேணும்னு சொல்லி அந்த பேரை மறந்துட்டோம். திருப்பி தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் தான் விரதம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த ஹோட்டல்ல போய் அதுல நானு ரொம்ப அலைச்சலைஞ்சு சாப்பிட்டுருப்பேன். சின்ன குழந்தை மாதிரி, சின்ன குழந்தை மாதிரி இல்ல, ஒரு பிரியாணிக்கு அப்படியே என்ன பண்றது, ஃபைட் பண்ணி சீக்கிரம் வந்து அங்க போடுங்க போடுங்க அப்படி கேட்டு வாங்கி சாப்பிட்டுருப்பேன். அப்படியே கோத்துறவா? இப்படி டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுட்டு நான் வரேன். வெங்காயமா இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் நிறைய தயிர் இருந்தா பிடிக்கும். சோ தனியா ஒரு அரை லிட்டர் பாக்கெட் வாங்கி அதுல ஊத்தி கொஞ்சம் அப்படியே தயிரா ஆக்கணும். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, சேமியா கேசரி, கத்திரிக்காய் கொடுத்திருந்தாங்க. இங்க கத்திரிக்காய் கொஞ்சம் காரம் தூக்கலா சூப்பராவே இருக்கும். இங்க பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த மட்டன் எல்லாம் குழந்தைங்களுக்கு கூட குடுக்கலாம், நல்லா சாஃப்டா வெந்து இருக்கும். எங்க ஓடுறீங்க? ஸ்வீட் நல்லா கிடைச்சலாம் சரண் கிட்ட, நல்லா இருக்குதா? இப்ப நாங்க எங்க ஃபேமிலில உள்ளவங்க மட்டும் தான் சாப்பிடுறோம். நைட் தான் எல்லாரும் வருவாங்க, அதுதான் சேர்த்து நாங்க பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாப்பிடுவோம், அப்புறம் ரெடி ஆகி கேக் எல்லாம் வெட்டிட்டு எல்லாருக்கும் சேர்த்து அதுக்கு தனித்தனியா பிரிச்சு வச்சிட்டோம். ஆமா, எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்க, ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, எல்லாரும் அவங்க வேலையை பாக்குறாங்க. பெருசா எதுவும் ஷர்வனுக்கு செலிப்ரேட் பண்ணல, சிம்பிளா வீட்டுல தான் செலிப்ரேட் பண்ணோம். சோ அவர் வந்து இன்னைக்கு ஸ்பெஷலா ஃபீல் பண்ணணும், அன்னைய டே வந்து ஸ்பெஷல் மொமெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னு தனி டேபிள், தனி சேர் எல்லாம் போட்டு, ஆனா எங்க டேபிள் பக்கத்துலயே போட்டு அவருக்கு தனியா பரிமாறணும். அவருக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. ஈவினிங் கேக் கட்டிங் செரிமனி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிவ்யூ பாத்துடலாம் வாங்க. நிறைய பேர் வீட்டுல எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வச்சிருப்பாங்க, ரொம்ப பேசிக்கான மாடல் ஒண்ணு நான் வச்சிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே அகாரோ ராயல் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரும் வச்சிருக்கேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் நினைச்சேன். இந்த நார்மல் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் கெபாசிட்டி, 1/2 கிலோ ரா ரைஸ் வரைக்கும் தான் நம்மளால அதுல வடிக்க முடியும். ப்ரீசெட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, ரைஸ் மட்டும் செஞ்சுக்கலாம். ஆனா இந்த அகாரோ ராயல் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வந்து பாத்தீங்கன்னா 5 லிட்டர் கெபாசிட்டி இருக்கு, 5 லிட்டர் செராமிக் கோட்டட் இன்னர் பவுலும் குடுக்கறாங்க. இதுல 1/2 கிலோ ரா ரைஸ் வந்து நம்ம வடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம 6 ப்ரீசெட் குக்கிங் ஃபங்க்ஷன் வருது, 4 குக்கிங் ஃபங்க்ஷனும் இதுல வருது. ஹேண்டில் பண்றது மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்கு, வேலையும் ஈஸியா இருக்கு. இதுல டக் டக் நான் இதை பத்தி சொல்லிடுறேன் வாங்க. ரெண்டுத்திலயுமே 1 கப் பாஸ்மதி ரைஸ், 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணினு கொஞ்சோண்டு சால்ட் வச்சு இந்த ரைஸ் குக்கர்லயும் வச்சுடுறேன். இதை நம்ம ஆன் பண்ணி விட்டா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். மூடி டைட்டான லாக்லாம் அதுல கிடையாது, ஸ்டீமுக்கு வந்து ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து
ரிலீஸ் ஆகும். இதுலயும் அதே மாதிரியே ஒரு கப் பாஸ்மதி ரைஸ், ரெண்டு கப் தண்ணி, கொஞ்சம் சால்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இது ஃபுல்லி க்ளோஸ்டா இருக்கு, நல்ல ப்ரெஷர்ல உங்களுக்கு குக் ஆகும். இதுல வந்து நான் ஒயிட் ரைஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து எடுத்துக்கிறேன். கீப் வார்ம் ஆப்ஷனை நான் வந்து எடுத்து விட்டுறேன். லாஸ்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல வந்து நிறைய தண்ணி வந்து அப்படியே கொட்டி கொட்டி உள்ள வந்து ஒரு மாதிரி ஆயிருந்துச்சு. ரைஸ் சூப்பரா வெந்து வந்திருக்கு, ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரைஸ் வந்து ஃப்ளஃபியா இல்ல, கொஞ்சம் ரஃபா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அடியில வந்து ஒட்டிக்காம வரல, அதாவது தீயல பட் அடியில வந்து நல்லா ஒட்டிக்குது. நிறைய ரைஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகுது, இந்த பவுல்ல கீழே இருக்கக்கூடிய பிளேட்ல வந்து ஒட்டிக்குது. நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். இதுலயும் லைட்டா அந்த தண்ணி விடுது, ஆனா நிறைய தண்ணி விடல கம்பேரிட்டிவ்லி. அண்ட் ரைஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியா இருந்தது, அண்ட் அடியில ஒட்டாம ஈஸியா வந்துருச்சு. ஸோ ரைஸ் வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கு, நல்லா மெத்துன்னு இருந்தது. ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு, பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் நல்லா கொஞ்சம் மெத்துன்னு இருந்தது. அந்த டிஃபரன்சஸ் வந்து நல்லா எனக்கு கண் கூட தெரிஞ்சது. அண்ட் இன்னொரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த நார்மல் ரைஸ் குக்கரில் நான் சொன்ன மாதிரி நான் கரண்டியில் வழித்து தான் போடுறேன். ஆனால் பாருங்கள், ஒட்டிக்கிட்டு வரவே இல்லை, ரொம்ப சுரண்டி எடுக்க வேண்டியதாக இருந்தது. கீழே அவ்வளோ ரைஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு பார்த்தாக்கா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஞ்செல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ப்ரௌனாக செட்டில் ஆகி க்ளீன் பண்ணுறதே கஷ்டண்டா சாமி அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இதில் வந்து 5-layer செராமிக் கோட்டட் பவுல் அப்படின்றதுனால ஈஸியாக ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு. நான் போட்டு நசுக்கி நசுக்கி சுரண்டி சுரண்டி கூட எடுத்து பார்த்தேன். அப்போ அந்த சாதம்லாம் ஒட்டிக்கிட்டு வேஸ்ட் ஆகி ரொம்ப மோசமாகணும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு இது நல்லாவே கிளியராகவே சூப்பராக வந்துருச்சு. ஸோ கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகிடுது. அண்ட் ரைஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகலை, அண்ட் ஃப்ளஃபியான ரைஸ் கிடச்சிது. இந்த டிஃப்ரென்சஸ் நல்லாவே தெரியுது. பல வருஷமாக நானும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து ஒரு அப்டேஷனுக்காக நான் ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணலாமான்னு நினைக்கிறேன். என்ன மாடல் வாங்கணும்னு தெரில அப்படின்றவங்களுக்கு நான் கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதிலே வேரியஸ் மாடல்ஸ் கூட இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் காமிச்சிருக்கிற மாடல் என்னவோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இதில் நம்ம பாஸ்தா வேக வைக்க போகிறோம். ஸோ நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றுட்டு பாஸ்தாவும் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கிறேன். அதில் வந்து ஆட்டோமேட்டிக்கெல்லாம் ஆஃப் ஆகாது, நம்ம தான் பார்த்துட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாஸ்தா தண்ணி எண்ணெய் விட்டுட்டேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் கொடுக்குறாங்க. இது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான், இது பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் தான். ஆனால் பிளாஸ்டிக் இல்லாமல் இருந்திருந்தாக்கா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஏன்னா நம்ம கிச்சனில் நம்ம வந்து அதை தவிர்த்துடுறோம். அது மட்டும் எனக்கு ஒரு குறையாக இருந்தது. பட் இந்த மைக்ரோவேவ் அவன் இது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த மாதிரி பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுக்குறாங்க. தேடி கண்டுபிடிச்சி ஒரு குறை சொல்லுன்னு சொன்னாக்கா இதை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இதை வந்து பிளாஸ்டிக் வந்து தவிர்த்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஆனால் அது பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் தான் அப்படின்றதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டீம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணி விட்டுட்டேன். அதுவே ஆட்டோமேட்டிக்காக 10 அதுலேருந்து அப்படியே உங்களுக்கு கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்டாப் ஆகும்பொழுது உங்களுக்கு பீப் சவுண்ட் கொடுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. பாஸ்தா வேகுது, மேலே வந்து காய்கறிகள் வேகுது. இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஃபங்க்ஷன் அட் அ டைம் செய்ய முடியும், ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இந்த ஆப்ஷன் சூப்பரான ஆப்ஷன்னு சொல்லுவேன். நம்ம தான் பார்த்து ஆஃப் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கே தெரியாது இல்லையா எதை எவ்வளோ நேரம் வைக்கணும்ட்டு. ரைஸ் மாதிரி விஷயங்கள் அதில் ஈஸியாக வந்துடுது, பட் இதுக்கெல்லாம் நம்ம டைம் பார்த்து பக்கத்தில் தான் நின்று ஆஃப் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம பாத்திரத்துலேயே சமைச்சிடலாமேனு தோணுச்சு. பட் இந்த அகாரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதுவே டைமர் எடுத்து அதுவே ஆஃப் ஆகிடுச்சு. இந்த ப்ரீசெட் மெனு இருக்கிறது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். கிழங்கு வகைகளும் வெந்துருச்சு, பாஸ்தாவும் வந்துருச்சு அதில். ஸோ இந்த மாதிரி யூஸ் இருக்கிறவங்க ஆஃபீஸ் பாய்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுக்கலாம்னு நான் நினைப்பேன். இதுலேயே நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி வீடியோ போடணுன்றதுக்காக இந்த மாடல் வந்து காமிச்சிருந்துருக்கேன். இது என்னென்ன வேலை செய்யும், இதுல இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. சரவணுடைய பர்த்டே வீடியோ தான் கண்டினியூ பண்ண போறோம். அவனுடைய கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தான். பெரிய பெரிய எந்த கிஃப்ட் அந்த கிஃப்ட் எல்லாம் இல்ல, குழந்தைகள் கிட்டி கிட்டி கிஃப்ட் இருந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. சரவணுடைய பர்த்டே அன்னைக்கு அவன் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பாக்கலாம். சோ எல்லாமே பேக்கிங் முடிஞ்சிருச்சு. நம்ம கவர் வாங்கிட்டு வந்து நம்ம தான் பேக்கிங் பண்ணோம். இப்ப புதுசா ஒரு விஷயம் நான் வந்து பார்த்தேன், நான் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன்ஸ் வாங்கலான்னு வாங்கி வச்சிருந்தோம். ஏதாவது பேக் பண்ணலாம், ஏதாவது ரிப்பன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா ரெடிமேட் எவா இந்த மாதிரி இருக்கு, கிட்டக்கு வந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணணும், போர் ரிப்பன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா தருவாங்க குட்டியை கிஃப்ட் ராப் பண்றதுக்கு. இல்லையோ அதுல உள்ள இந்த மாதிரி ரிப்பன் இருக்கும், அந்த ரிப்பனை பிடிச்சிக்கிட்டு ரப்பர் எப்படி பிடிச்சிக்கிட்டு எப்படிடா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ரிப்பனை பிடிச்சிக்கிட்டு இங்கே இருங்க, அப்படி இழுத்தாக்கா எப்படிடா. ஸோ இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு போ கிடச்சிரும், இதை நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிஃப்ட் ராப்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஷர்வின்க்கு என்னன்னே தெரியாது. இவ்வளோதான் என்னப்பா ஈவினிங் திருப்பி அகேன் அவங்க தாத்தா, அதாவது என்னுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் அப்பா தான் கூப்பிடுவான். ஏன்னா எங்க டாடிக்கு வந்து அவ்வளோ பசங்க இல்லை, அதனால இவன் வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவான். அவங்க அப்பாவோட சேர்ந்து கீழே ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தான்.
அங்க கோயில் வச்சு விட்டுருக்காங்க நல்லா பட்டையா. இந்த கோயிலுக்கு போறதுனால ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தோம், போட்டு போயிட்டு வந்தாச்சு. இப்போ ஜீன் கோட்டு தான் அவனுக்கு கம்ஃபர்டபுள், டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இந்த ரிப்பன்லாம் ராகேஷ் கிட்ட கொடுத்தா கொஞ்சம் ஒட்டி கொடுப்பானா ஒட்டி கொடுப்பான். ஸோ அதெல்லாம் ஒட்டி கொடுத்து கடகிடன்னு நாங்கள் ரெடி பண்ணிட்டு வந்துடும். இந்த இடம் கொஞ்சம் கச்சா முச்சான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடகிடன்னு இதெல்லாம் எடுத்து போயிட்டு வந்துடலாம், டைம் ஆயிடுச்சு வந்துடுறேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நான் வீடியோல சொன்னாலே அடுத்தது எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுது. ஷர்மிங்க்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்தாக்க உடனே எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது, ஏன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ வேற போட்டோம், சரியா ஓடிச்சா இல்லையெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அதுக்கான பலாபலம் எனக்கு வயிற்றுக்கு. இன்னைக்கு ஷர்வின் குட்டிக்கு இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. கேஷுவலாக இந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஜிபா ஷேர்வானி இல்லை இந்த ஜிகுஜிகுன்னு இருக்கிறது ரொம்ப அப்படியே கழுத்து நிற்கிற மாதிரி ஷர்ட் டைப் அதெல்லாம் ஷர்வினுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. கிஃப்ட் பேக் பண்ணும்போது ஷர்வினை வேற ரூமில் உட்கார வச்சுட்டு நாங்கள்லாம் உட்காந்து கிஃப்ட் பேக் பண்ணோம். நான் ராகேஷ் ரேணு அக்கா எல்லாரும் சேர்ந்து பேக் பண்ணோம். ஜி அப்பாலாம் போய் கேக் வாங்கிட்டு வர போயிருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இல்லை, என் மாமனார் மாமியார்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. நிறைய ரீசன்ஸ்ல எல்லாராலையும் வர முடியல. வர முடியும்னா எல்லாரும் ஓடி வந்துருவாங்க, அதுவும் ஷர்வின் குட்டி. பட் இந்த வாட்டி கொஞ்சம் எல்லாருமே முக்கியமான விஷயம் தவிர்க்க முடியாத சில இடத்துக்கு போக வேண்டிய காரணத்தினால அவங்களால இன்னைக்கு வந்து பர்த்டேல இருக்க முடியல. சோ இருக்கிறவங்களை மட்டும் வச்சு நாங்க செலிப்ரேட் பண்ணோம். சோ ஷர்வின் தெரியாம நாங்க அந்த கேக்கை வாங்கி அதை பிரிச்சு வைக்கிறது, ஷர்வின்க்கு தெரியாம பேக் பண்றது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படியோ நாங்க மேனேஜ் பண்ணி பண்ணிட்டோம். சோ ஷர்வின் வந்து இன்னைக்கு கேக் நாங்க ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணிருக்கோம். இந்த வாட்டி எல்லாமே ஸ்பெஷல், ஏன்னா குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போக முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணா. நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஸ்கூல்ல நீ என்ஜாய் பண்ண நினைக்கிறியா இல்ல உனக்கு ஸ்பெஷலா என்ஜாய்மெண்ட் வேணுமானா? ஸ்கூலுக்கு என்ஜாய்மெண்ட் வேண்டாம், எனக்கு தான் என்ஜாய்மெண்ட் வேணும். பரவாயில்ல, நீங்க எனக்கு என்ன குடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா. ஸ்கூலுக்கு வந்து பர்த்டே வரும்போது கன்ஃபார்மா அதுவும் ஏதோ சேர்த்து பண்ணலாம்னுட்டோம். சோ அதெல்லாம் குழந்தைக்கு ஏத்த மாதிரி நீ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கோம். சோ ஷர்வின்க்கு எப்பவுமே கண்ணை இப்படி மூடு அப்படின்னு சொல்லிதான் குழந்தைல இருந்தே கொடுப்போம், நீங்க பாத்துருந்துருக்கீங்க. இப்ப திருட்டு போன டைம் திறந்துருது கண்ணை, அதனால என்கிட்ட ஒண்ணு இருந்துச்சு இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது வாங்கறதுக்கு. சரி இருக்கே மூடி விட்டுலாமே, கொஞ்சம் அவங்க எக்ஸைட்மெண்ட்டை தூண்டலாமே, அந்த ஆச்சரியத்தை தூண்டலாமே அப்படின்னுட்டு. எனக்கே தெரியல மாமிங்க இல்லையே. இந்த கேக் வந்து ஷர்வின்க்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஃபேவரட் கேம் வந்து சூப்பர் மாரியோ தான் ஷர்வின்க்கு, அதனால. அண்ட் கிஃப்ட்ஸ் குழந்தை பயங்கரமா சந்தோஷப்பட்டான் அந்த கிஃப்ட்ஸ்லாம் பார்த்து. 1 2 3 என்னடா சின்ன வயசுல இந்த சூப்பர் மாரியோ விளையாடும் சின்னதா ஒரு கேசட் மாதிரி இருக்கும், அந்த கேசட்டை போட்டு விளையாடுவோம். இப்ப இவங்க வந்துட்டு பிளே ஸ்டேஷன்ல போன்ல டேப்ல லேப்டாப்ல விளையாடுறாங்க. சோ இப்ப ரீசன்ட் ஃபேவரட்டா இருக்கக்கூடிய சூப்பர் மாரியோ தான் பிடிச்சிருக்கா. அப்படியே வந்து பாரு என்னெல்லாம் இருக்கு, இங்க என்ன எழுதி இருக்கு, இங்க என்ன எழுதி நம்பர் 9 எங்க இருக்கு, கொஷின் பிளாக் இருக்குது, இதுல போய் இடிச்சாக்கா அது வந்து மேல வரும். ஆமா மேல ஐட்டம்ஸ் எல்லாம் வரும், ஸ்பெஷல் ஐட்டம்ஸ். எல்லாரும் சர்வனுக்கு குடுத்துருக்கேன்.
எல்லாரும் ஷர்வின் குட்டிக்கு கேக் கூட்டி விட்டுட்டு அப்புறம் நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு அன்னைய டே வந்து ரொம்ப ஹாப்பியா பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணாரு. ஷர்வின்க்கு ரொம்ப சந்தோஷம். கிஃப்ட் எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு ஒரே ஈகர்ல இருந்தாரு அவரு. அங்கேயே தான் கண்ணு போயிட்டு இருந்தது. கை வந்துருச்சு. எப்பவுமே உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டுல வந்து எந்த பர்த்டே எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சுத்தி இருக்க எல்லாருமே பணமா கொடுத்துருவாங்க. எல்லாரும் பணமா கொடுத்துட்டாங்க. நாங்களும் அவனுக்கும் வச்சிருந்தா செலவு பர்த்டேக்குன்னு வச்சிருக்கோம் காசு. அந்த எல்லா காசையும் எடுத்துட்டு தான் ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம். அதுல தான் ட்ரெஸ்ஸஸ் எடுத்தோம். சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைக்குள்ள போயிட்டு இந்த சைக்கிள்ல வந்து பேக் பண்ற வரைக்கும் இது ஷர்வின்காக சைக்கிள் கிடையாது, தனியாக்காக வாங்குற சைக்கிள். அவனை ஏமாத்தணும் இல்ல வச்சு ஓட்டணும் நாங்க சொல்லிட்டோம். அவன் அடிமணி கண்டுபிடிச்சிட்டான். பெருசா இருக்கும் இப்படிதானே எனக்குதான் அப்படின்ட்டு சும்மா பாக்குறியா பாரு ஓட்டி ஓட்டுறதுல ஒழுங்கா. அதனால எதுவும் சைக்கிள் உடஞ்சு போச்சு. எங்க உன் சைக்கிள் உடஞ்சு போச்சு? தனியாக்கு பாரு கார்த்திக. இது வளர வயசு இல்லைங்களா? அடுத்தடுத்து குழந்தைங்க வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் ஒரு சைக்கிள். அதுக்கப்புறம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஃபேமிலிக்குள்ளேயே அடுத்தடுத்து குழந்தைங்க இருக்காங்க. இப்போ அக்கா ஓட்டின சைக்கிளை நான் ஓட்டினேன், எனக்கு அப்புறம் அடுத்து ஒரு சிஸ்டர் ஓட்டினாங்க. இந்த மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி ஓட்டியிருக்கோம். எங்களுக்குன்னு புதுசு நாங்கள் கற்றுக்கிட்டு வாங்குற வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஓட்டியிருந்திருப்போம். உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயே யாராவது இருக்காங்கன்னா, நீங்கள் வளர்ந்துட்டாங்கன்னு சைக்கிள் வாங்குறாங்க இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா, நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு எனக்கும் புதுசாக வாங்கணும்னு ஆசை இருக்கலாம். பட் கற்றுக்கிறதுக்காக இந்த ஓல்டு சைக்கிள் வச்சு கற்றுக்கிறதுக்காக யூஸ் ஆகும் இல்லையா, நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது கொடுக்கலாம். அப்படி இல்லை பக்கத்தில் தெரிஞ்ச யாராவது பிள்ளைங்களுக்கு கொடுத்தா யூஸ் ஆகும். கடையிலலாம் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ வேல்யூலாம் இருக்காது. நிறைய சைக்கிள் ஷர்வின் வந்து ஓட்டி பார்த்துட்டு இருந்தார். எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தார். கடைசி வரைக்கும் அது உனக்கு கிடையாதுப்பா, நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம், தனியா குட்டிக்காக வாங்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏமாத்திட்டே இருந்தோம். கடைசியில் வீட்டுக்கு வந்ததும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 51 சைக்கிள் மேனுஃபேக்சரிங் BSA அதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வந்து நாங்க அவங்க கொடுத்த வாட்டர் பாட்டில் குவாலிட்டி நல்லா இல்லாம இருந்தது. இது நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டோம்.
இதுவும் வாங்கியாச்சு. ஹாப்பி ஹாப்பி. ஸோ எல்லாரும் கொடுத்த கிஃப்ட்ஸ் தான் இது. இதுவுமே எல்லாரும் கொடுத்த கிஃப்ட்ஸ். இது மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா ஸ்பெஷலாக வாங்கி வச்சிருக்கிறது. எனக்கு இதில் பேக் பண்ணி கொடுத்ததும் வேணும் ஒரு ஆகேஷம் தான். இது அவங்க அண்ணா வந்து கொடுப்போம். சைக்கிள் எனக்கு தானே அப்படின்னு அவர் கெஸ் பண்ணிட்டாரு. பட் கிஃப்ட்ஸ் எதுவுமே என்னன்னே தெரியாது அவருக்கு. அவர் கேட்ட சில பொருட்கள், கேட்காத சில பொருட்கள் தான் கிஃப்ட்ஸில் இருக்குது. செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட குழந்தை சந்தோஷமாக இருந்தான். குட்டி குட்டி ஐட்டம்ஸ் தான். வீடியோ லென்த்தாக போகிறதுனால இதை நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன், பார்க்கலாம். சர்வன் குட்டியோட பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.